ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரிக் பைக்லாம் நிறைய பேர் வந்து இப்போ நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க, ப்ரோ எந்த பைக் வாங்குறது, எந்த பைக் வாங்கலாம் ப்ரோ அப்படிலாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. கூட்டுருக்கும் கேட்குறீங்க, பைக்குக்கும் கேட்குறீங்க. நான் பொதுவாக வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எது பெஸ்ட்டு ஸ்கூட்டர், எது பெஸ்ட்டு எலக்ட்ரிக் பைக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு நான் ஒரு 10 பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிறேன் இந்த 10 பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ரொம்ப பேசாம வாங்க காய்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம வீடியோ நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இதுவரை பார்த்திருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மறக்காம பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்னே ஒன்னே நோட்டிபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா பிராண்ட். ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன பிராண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான் இந்த எல்லாமே விஷயத்துலேயும் ரொம்ப முக்கியத்துவம் ஆனது. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிராண்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்ட் வந்து எவ்வளோ இயர்ஸாக இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அந்த பிராண்ட் வந்து இருக்காங்க அது நீங்கள் வந்து கட்டாயமாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன லொக்கேஷன், என்னென்ன ஊர், என்னென்ன ஸ்டேட்லலாம் அவங்க அந்த ஷோரூம்ஸில் வச்சுருக்காங்க, எந்த இடத்துல அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எந்த இடத்துல அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பேசிக்காக நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங் பொறுத்தவரையும் ஒரே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து டிஃப்ரெண்ட் டீலர்ஸ் வந்து ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி அதை வந்து எல்லா இடத்துலையும் ஒரு கொட்டேஷன் வாங்குங்க, எங்கே உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து தாராளமாக இடுங்க. அதேமாரி சில இடத்துல வந்து ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க, சில இடத்துல வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க, சில இடத்துல இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்தமாரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு மெயினாக வந்து கவர்மெண்ட் ஃப்ரேம் 2 சப்சிடரி வந்து சில இடத்துல வந்து சில எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அந்த எலக்ட்ரிக் பைக்குக்கு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுலேயே எலிஜிபிள் இருந்தால் உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ்லேருந்து சம் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்தமாரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு லைசன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிலோ 25 கிலோமீட்டர் ஸ்பீட் போகிற வெஹிக்கிள் எல்லாமே வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். அபோவ் 25 கிலோமீட்டர் போக வேண்டிய எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அண்ட் பைக் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி பண்ணணும். அதுமாரி இருக்கா நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலா இல்ல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலா அப்படின்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், என்னதான் இது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இருந்தாலுமே நீங்க லைசன்ஸோட இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து டிரைவ் பண்றது கொஞ்சம் உங்களுக்கு சேஃபர் சைடில் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெஹிக்கிள்லாம் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன பசங்களாம் எடுத்துட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்றாங்க. ஸோ நம்மளே சில விஷயம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுமாரி விஷயம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க. சில்ட்ரன்ஸ் வெஹிக்கிள் வந்து எதுவும் கொடுக்காதுங்க, அவங்க வந்து மெயின் ரோட்ல ஓட்டுறதுக்கு அலோ பண்ணாதீங்க. அவங்களுக்கு இன்கேஸ் லைசன்ஸ் இருந்தா நீங்க வேணா அலோ பண்ணுங்க. ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டிக்கு மட்டும் தான் இன்சூரன்ஸ் வந்து பாலிசி வந்து கவர் ஆகும். உங்க வெஹிக்கிளுக்கும் உங்களுக்கும் எந்த பாலிசி வந்து கவர் ஆகுது. ஸோ இது வந்து இன்சூரன்ஸ் போட சொல்ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. டூ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த செக்மெண்ட்ல வந்து 3 டைப் ஆஃப் பேட்டரி வந்து மெயினா யூஸ் பண்றாங்க. ஒன்னு லெட் ஆசிட், இன்னொன்னு லித்தியம் அயன், இன்னொன்னு லித்தியம் பெரோஃபாஸ்பேட் சொல்லிட்டு 3 டைப் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்க வந்து லித்தியம் அயன் வந்து சூஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். அப்படி இல்லை உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க லித்தியம் பெரோஃபாஸ்பேட் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. லெட் ஆசிட்
சீட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட காஸ்ட் கம்மியா இருந்தாலுமே அதோட லைஃபும் கம்மி, பிளஸ் வந்து அதோட ரேஞ்சும் கம்மியா இருக்கும். நீங்க பெட்டர் வந்து லித்தியம் அயன் சூஸ் பண்ணுங்க, இல்லையா லித்தியம் பெரோகாஸ்ட் பேட்டரி சூஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரெண்டு பேட்டரியும் வந்து உங்களுக்கு சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப குயிக்காவே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த ரெண்டு டைப் ஆஃப் பேட்டரி வந்து சப்போர்ட் பண்ணும். பிளஸ் வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வரும், பிளஸ் லாங் ரேஞ்ச் வந்து இந்த ரெண்டு பேட்டரியும் கவர் பண்ணும். பட் ஆனால் இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் நீங்க ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, ஸோ இந்த பேட்டரியை இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. உங்க வெஹிக்கிள் எந்த பேட்டரி வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஷோரூம்ல கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பொறுத்தவரையே உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் சார்ஜிங் இருக்கு. ஒன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்க பைக்லேயே வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குற அந்த போர்ட் இருக்கும், ஸோ அதில் நீங்க சார்ஜிங் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க ரிமூவபிள் பேட்டரியா இருந்தால் உங்க வீட்டில் நீங்க சார்ஜ் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் தான் இப்போதைக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சில இடத்துல வந்து மூணாவது டைப் பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷனும் இருக்கு. நீங்க வாங்குற பிராண்டை பொறுத்து அது ஆஃபர் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன், ஸோ அது மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்தால் நீங்க அங்கேயும் வந்து உங்க வெஹிக்கிள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த மூணு டைப் ஆஃப் சார்ஜிங் வந்து இருக்கு. ஸோ இப்போ ஃபாஸ்ட் சார்ஜருக்கும் நார்மல் சார்ஜருக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து யூஸ் பண்றது நல்ல விஷயம் இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, நீங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க உங்களோட பேட்டரி லைஃபும் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்படும். ஸோ நீங்க வந்து ஒரு நார்மல் சார்ஜரே வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுங்க. சில பேர் வந்து சார்ஜ் போட்டு நைட்டு ஃபுல்லாக அது ஓட விட்டு காலில் தான் வந்து சுவிட்சே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அதுமாரி பண்ணீங்கன்னா உங்களோட பேட்டரியோட லைஃபும் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, சில சார்ஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோ கட் ஆஃப்னா என்னன்னா, இப்போ நீங்க உங்க பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பவர் வந்து உங்க பேட்டரிக்கு வந்து எதுவுமே சென்ட் ஆகாது. ஸோ இதுமாரி ஆட்டோ கட் ஆஃப் இல்லை ப்ரோ என்னோட சார்ஜர்ல அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல வந்து டைம் இருக்கு, சரிங்களா? சார்ஜர்ல டைம் இருக்குல்ல, வந்து நீங்க அதுல ஒரு 2 hours 4 hours அது மாதிரி டைம் சார்ஜ் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 4 hours கழிச்சு அதுல இருக்க பவர் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் ஆகாது. ஸோ இது அடிஷனல் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இது நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி. ஸோ வாரண்டின்றது இதுதான் பெரிய விஷயம். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பொறுத்தவரைய 3 years வாரண்டி சொல்லுவாங்க, ஆர் 20,000 கிலோமீட்டர். ஸோ அந்த 20,000 கிலோமீட்டர் வந்து எது வந்து ஃபர்ஸ்ட் வருதோ அதோட வாரண்டி பீரியட் வந்து முடிஞ்சிடும். ஸோ வந்து இந்த 3 years வாரண்டி தான் வந்து எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த 20,000 கிலோமீட்டரோ இல்ல 60,000 கிலோமீட்டரோ அது வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை நீங்க கரெக்டாக கேட்டுக்கோங்க. இன்னும் சில இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்டரிக்கும் மோட்டருக்கும் மட்டும் தான் 3 years வாரண்டி, பைக்குக்கு 1 year தான் வாரண்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வச்சிருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பைக் வாங்குறதுக்கு முன்னாடியோ இல்ல ஸ்கூட்டர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 8th பாயிண்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டர்ஸ். ஸோ மோட்டர்ஸ்னு பொறுத்தவரையே பவர் வோல்ட்னு இருக்கும் சில மோட்டர்ஸ்ல. இப்போ மேக்ஸிமம் காமனா எல்லாரும் யூஸ் பண்ணது 250 watt அப் மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 250 watts மோட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுக்கு எல்லாருமே இந்த 250 watts மோட்டர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட டாப் ஸ்பீடே வந்து 40-50 அந்த ரேஞ்ச் வந்து போகும். பிளஸ் வந்து நீங்க சிங்கிள் யூசரா இருக்கீங்க, நான் சிங்கிளா தான் ப்ரோ போயிட்டு இங்க நியர்பை தான் போயிட்டு வருவேன் அப்படின்றத சொல்ல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணலாம். பிளஸ் இதுல 240 watts மோட்டர் வந்து தான் கொடுப்பாங்க. இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி லோட் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 150 kilo தான் வந்து இதோட புல் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த மோட்டர் வந்து இவ்வளவுதான் பவர் இருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு இதோட பவர் அதிகம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபவ் 250 watts மோட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு டைரக்ட் காம்படிஷன், அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டியும் அதிகம், சரிங்களா? ஸோ 9th சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ்ன்றது வந்து ஒரு மெயினான விஷயம். ஏன் சொல்றேன் இது பாத்தீங்கன்னா, இது வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் இல்லை, ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அவங்களோட அந்த டெக்னீஷியன் மட்டும் தான் சர்வீஸ் பண்ண முடியும். நீங்க வேற யார்கிட்டயும் நீங்க கொடுக்க முடியாது. நீங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க சொல்லியும் சரி, எலக்ட்ரிக் பைக் வாங்க சொல்லியும் சரி, அங்க வந்து சர்வீஸ் வந்து அவைலபிளா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்க பைக் வந்து ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும், ஸோ நீங்க அந்த சர்வீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க சர்வீஸும் இருக்கும், சரிங்களா? பீரியாடிக்கல் சர்வீஸ் இருக்கு, 6 months அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க அங்கதான் வந்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வாங்குற இடத்துல சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ நெக்ஸ்ட் 10th பாயிண்ட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ டயர் அண்ட் சஸ்பென்ஷன். ஸோ டயர் வந்து ஏன் சொல்றீங்க ப்ரோ இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, டயர் வந்து மேக்ஸிமம் வந்து டியூப்லெஸ் டயரை வாங்கிக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் இருந்தா, ஸோ இன்கேஸ் நீங்க ஏதோ பஞ்சர் ஆனாலுமே நீங்க வந்து நியர்பை சர்வீஸ் ஸ்டேஷன் ஆர் வந்து நீங்க பஞ்சர் ஷாப்புக்கு நீங்க ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கும். டியூப்லெஸ் டயர் இல்லை அப்படின்னா, ஸோ நீங்க டியூப் டயர் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அப் மோட்டர் வந்து பின்னாடி இருக்கு, சரிங்களா? ஸோ உங்க டயர் வந்து அந்த அப் மோட்டர்ல தான் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இன்கேஸ் நீங்க பஞ்சர் ஆனா வந்து அதை வந்து கைட்டி தான் பஞ்சர் போடுவாங்க, சரிங்களா? டியூப் உள்ள இருக்க கைட்டி தான் பஞ்சர் போடுவாங்க. ஸோ அது வந்து இங்க லோக்கல் ஷாப்ல வந்து யாருமே கைட்ட மாட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி வந்து அந்த அப் மோட்டரை கைட்டுறதுன்னு சொல்லிட்டு இங்க லோக்கல்ல இருக்க மெக்கானிக்ஸ்க்கு தெரியாது. ஒன்லி சர்வீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் தான் உங்களுக்கு அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனான டூல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அது மூலியமா அவங்க கைட்ட முடியும். ஸோ நீங்க இன்கேஸ் நீங்க டியூப் டயரா வாங்குற மாதிரி இருந்தா, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து டியூப் டயரை அவாய்ட்
பண்ணுறது டியூப்லெஸ் டயர் இருக்க வெஹிக்கிள்ஸாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சஸ்பென்ஷன். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்தவரையும் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஸ்கோபிக் கொடுத்துருப்பாங்க, ஸோ நல்லாவே பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும். பட் ஆனால் ரியர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சஸ்பென்ஷன் இல்லை, சரிங்களா? ஸோ அதனால் ஸோ நீங்கள் சஸ்பென்ஷன் வைஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண சொல்ல ஒரு நல்ல சஸ்பென்ஷனாக ஹைட்ராலிக்காக அதுமாரி இருக்கா பார்த்துட்டு வாங்குங்க. ஸ்ப்ரிங் இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன் ஹைட்ராலிக் இருக்கிறது வாங்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் லாங் டைம் வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ண சொல்ல பேக் பெயின்லாம் வந்து சில பேருக்குலாம் வருதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஸோ வாங்க சொல்ல ஒரே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்க போகிறோம், ஹியூஜ் அமௌண்ட் போட்டு வாங்க போகிறோம். ஸோ அதனால் இந்த 10 பாயிண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அது எலக்ட்ரிக் பைக் வந்து நீங்களே ஓனாக சூஸ் பண்ணலாம். ஸோ இதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இதேமாரி எலக்ட் சம்மந்தமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் பைக் ஓனர்ஷிப், எலக்ட்ரிக் பைக் டாப் ஸ்பீடு, ஸோ அதை பற்றிலாம் நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கோசமே நம்ம சேனல் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சிருக்கோம். ஸோ அது அரௌண்ட் மோர் தென் 50 வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன அவைலபிள் இருக்கோ எல்லாமே நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்னே ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். See you guys in interesting video. Bye guys.